ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.2 கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ரைட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்டஸ்ட் ஃபார்மில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், கொஞ்சம் நல்லபடியாக படிச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 x² - 1/x, x நாட் ஈக்குவல் 0. இதில் எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் நீங்கள் போட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் இந்த இருக்கிற வேல்யூவை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம், இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே டேன் கொடுத்துருந்தா டேன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த டேன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு பக்கத்தில் என்ன கொண்டு வரணும்னு யோசிங்க. என்ன கொண்டு வரணும்? நான் இங்கே டேன்னு கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்? இந்த டேன் இன்வர்ஸை நான் கேன்சல் பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? டேன் இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் பக்கத்தில் என்ன கொண்டு வரணும்? டேன்னு கொண்டு வந்தால் ரெண்டும் கேன்சல் ஆகும், புரிஞ்சுங்களா? அப்போது நான் கொடுத்துருக்க இந்த எக்ஸ் வேல்யூவை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? டேன்னு எடுத்துக்க போகிறேன், சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது கிவன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேல்யூவில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டான்னு புட் பண்ணுங்க, சரிங்களா? அப்போது டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வருமா? டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கம்மா, என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டேன் டீட்டா, எக்ஸ் ஸ்கொயர்னா டேன் ஸ்கொயர் டீட்டா -1 ரூட்டுக்கு வெளியே இருக்குது, கரெக்டாக எழுதணும். டிவைடட் பை எக்ஸுக்கு பதிலாக டேன் டீட்டா, கரெக்டுங்களாமா? 1 + tan² θ நம்மளுக்கு என்ன தெரியும்? sec²θ, ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan²θ sec²θ -1 / tan θ, ரைட்டுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுங்களாமா? இந்த சீக்கன்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறப்ப என்ன வந்துடும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் டீட்டா -1 / tan θ, கரெக்டுங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். சீக்கன் டீட்டா நம்ம என்ன எழுதலாம்? சீக்கன் டீட்டா போல 1 cos θ போடலாமா? போடுங்க பார்ப்போம். அப்போ என்ன வரும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 cos θ -1 / இப்போ இங்கே டேன் டீட்டா, டேன் டீட்டாக்கு போல என்ன பண்ணலாம்? சைன் டீட்டா பை காஸ்ட் டீட்டான் போட்டுக்கலாங்களா? இப்போ இதை எல்சிஎம் எடுங்க, 1 - cos θ / cos θ, சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான்மா, வேறு ஒன்றுமே கல்லை. கீழே என்ன இருக்குது? சைன் டீட்டா பை காஸ்ட் டீட்டா. இப்போ இந்த காஸ்ட் டீட்டா காஸ்ட் டீட்டா கேன்சல் ஆயிருமா? அப்போ என்கிட்ட என்ன இருக்கும்? ஸோ இங்கே டேன் இன்வர்ஸ் போட விட்டேன் பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப், சரிண்ணா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் உள்ள என்ன இருக்கும்? 1 - cos θ / sin θ, புரியுதுங்களா? இந்த ப்ராக்கெட் கரெக்டாக போட்டு எழுதுங்க, சரிங்களா? இந்த இடத்துல ப்ராக்கெட் ரைட்டுங்களாமா? இப்போ புரிஞ்சுங்களா? ப்ராக்கெட் கரெக்டாக போட்டு எழுதிக்கோங்க, 1 - cos θ / sin θ. சரி, இப்போ தான் நீங்கள் கவனமாக ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போகிறேன், கரெக்டாக கவனமாக பாருங்க, சரிங்களா? 1 - cos θ இருக்குது, sin θ இருக்குது, ரைட்டுங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 1 - cos²θ என்ன தெரியும்? 2 sin²θ தெரியுங்களா? அப்போ இந்த இடத்துல 2θக்கு பதிலாக 1 - cos θ என்ன ஃபார்முலா இருக்கும்? 2 sin²θ/2, ஃபார்முலா உங்களுக்கு ப்ளூ கலரில் எழுதுறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் சைன் தீட்டாமா, சைன் 2θனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2 sin θ cos θ தெரியுங்களா? அப்போ அதே மாதிரி சைன் தீட்டான்னு இருந்தால் இங்கே 2θனா இங்கே தீட்டா, ஸோ இங்கே என்ன வந்துடும்? தீட்டாக்கு பதிலாக சைன் θ/2 cos θ/2, இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் எழுதணும், ஃபார்முலா எழுதுனாதான் உங்களுக்கு மார்க், சரிங்களாமா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாங்களா? சரி, இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வந்துடும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 - cos θ போல என்ன பண்ணலாம்? 2 sin²θ/2 / கீழே சைன் தீட்டாக்கு போல என்ன பண்ணலாம்? 2 sin θ/2 cos θ/2 போடலாங்களா?
இந்த 2 கேன்சல், இங்கே சைனும் சைன் டீட்டாவும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்கிட்ட என்ன கண்ணா இருக்கு? ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்கு? டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேலே வந்து சைன் டீட்டா பை 2 டிவைடட் பை கீழே வந்து காஸ் டீட்டா பை 2. இப்போ வந்துருச்சு பாருங்க, நம்ம எதிர்பார்த்தது என்னது எதிர்பார்த்தோம், சைன் பை காஸ் என்னம்மா டேன் டீட்டா. ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் சைன் பை காஸ் என்ன பண்ணலாம், டேன் டீட்டா பை 2. இப்போ டேன் இன்வர்ஸ் டேன் கேன்சல் ஆயிருங்களா, அப்போ என்ன கிடைக்கும், டீட்டா பை 2. டீட்டா நம்ம என்ன எடுத்திருந்தோம், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 2. இங்கே என்ன வந்துடும், டீட்டா பை 2 வந்துடும். டீட்டாக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 3 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்வெஸ்சன் நம்பர் 4 இதுவே பார்க்க போகிறோம், சரிங்களா. நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 4 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 காஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 காஸ் எக்ஸ், வேர் எக்ஸோட வேல்யூ வந்து 0 to π கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ப்ராப்ளம், சரிங்களா. இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா, இதை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொண்டு வந்தாலே போதும், சரிங்களா. இந்த போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்யூஷனில் என்ன பண்ணுவீங்க, முதல்ல கொடுத்துருக்கதை எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, டேன் இன்வர்ஸ், 2 எழுதுனா தப்பு கிடையாது, சரிங்களா. நீங்கள் எழுதி பழகணும், சரிங்களா. இரண்டுமே ஸ்கொயர் ரூட் இருக்காங்களா, நான் மொத்த ஸ்கொயர் ரூட்டாக எழுதிக்கிறேன். 1 cos x / 1 cos x ரைட், இதுதான் கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா. இதுதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. 1 cos x என்ன ஃபார்முலா தெரியுமா, சரிங்களா. இங்கே எழுதுறேன், வி நோ தேட், நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா வந்து ப்ளூ கலரில் எழுதுறேன், சரிங்களாம்மா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1 cos x = என்ன வரும், 2 sin² x/2 ரைட்டுங்களா. அதே மாதிரி 1 cos x என்ன அர்த்தம்னா 2 cos² x/2. இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும், விச் இம்ப்ளைஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மேலே ஸ்கொயர் ரூட், மொத்த ஸ்கொயர் ரூட் ஆஃப், சரிங்களா, மேலே என்ன வரும், 2 sin² x/2 டிவைடட் பை 2 cos² x/2 வருங்களா. இங்கே 2 கேன்சல், உள்ளுக்குள்ள மேலையும் ஸ்கொயர் இருக்கு, கீழேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் விட்டுட்டு வெளியே எடுத்துடலாமா, அப்போ என்ன கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்தீங்கன்னா sin x/2 டிவைடட் பை cos x/2 வருமா, ரைட்டுங்களா. sin x/2 + cos x/2 என்ன ஃபார்முலா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை காஸ்னா என்ன வரும், டேன் x/2, சரிங்களா. அப்போ tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆயிரும். ஸோ அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் x/2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 4 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.